பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஏவிஎம் என்பது இந்தியாவின் பழைய மற்றும் பெரிய திரைப்பட உருவாக்க ஒளிப்பட நிலையமாகும். இந்த நிலையம் தற்போது எம் சரவணனாலும் அவரது மகனான எம் எஸ் குகனாலும் நடத்தப்படுகிறது. இந்த நிறுவனம் சென்னை வடபழனியில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் தமிழ், தெலுங்கு திரைப்படங்கள் மட்டுமின்றி இந்தி திரைப்படங்களையும் தயாரித்துள்ளது. சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் போன்ற பிரபல நடிகர்களை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி வைத்துள்ளது. ஏவிஎம் நிறுவனத்தின் தொடக்க வரலாறு. தென்னிந்தியாவின் திரைப்படத்துறை சிற்பிகளில் ஏவி மெய்யப்பன் அவர்களை ஒரு தொலைநோக்குடன் கூடிய தொழில் அதிபர், திரைப்பட தயாரிப்பாளர், சினிமா ரசிகர்களின் நாடித்துடிப்பை அறிந்தவர் எனலாம். இந்தியாவின் திரைப்படம் 1931 இந்தியாவிலேயே பிற மொழிகளிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட திரைப்படமாகும். திரையுலகில் நுழைந்து 50 காலம் இடைவிடாமல் உழைத்து பல்வேறு திரைப்படங்களை பல மொழிகளில் இவர் உருவாக்கினார். தொலைநோக்கு பார்வையுடைய இந்த மனிதர் அவருடைய தொழிலில் நிறைய சோதனைகளை சந்தித்தாலும் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து அயராது உழைத்து சிகரத்தை தொட்டவர். திறமையை கண்டிருந்து மெச்சும் மல்லமை கொண்ட இவர் திரைப்பட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நடிகர்களுக்கு, கலை வல்லுநர்களுக்கும் வழங்கினார். தமிழ்நாட்டில் காரைக்குடியில் ஏவிஎன் சன்ஸ் என்ற பெயரில் சிறு அங்காடியை நடத்தி வந்த அவிச்சி செட்டியாருக்கு 1907 ஜூலை 28 அன்று மகனாக பிறந்த அவிச்சி மெய்யப்பன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தை சேர்ந்தவராவார். அந்த அங்காடியில் இசைத்தட்டுக்கள் விற்பனை செய்யப்பட்டன. பருவ வயதிலேயே தன் தந்தையின் வணிகத்தில் இணைந்த மெய்யப்பன் இசைத்தட்டுக்களை சந்தைப்படுத்துவதை விட அவற்றை தயாரிப்பது லாபமானது என்று கருதி தயாரிக்க முடிவெடுத்தார். அவருடைய நண்பர்களான கே எஸ் நாராயண ஐயங்கார், சுப்பையா செட்டியார் மற்றும் சிலருடன் சென்னை வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி வளர்த்தார். அவருக்கே கே பி வரதாச்சாரி மற்றும் தூத்துக்குடி ராகவாச்சாரி, கோவிந்தாச்சாரி ஆகியோர் மூலம் கிடைத்த சிறப்பான உதவியால் பல இசைத்தட்டுக்களை படைத்தார். இவருடைய முதல் முயற்சி பேசும் படம் யுகம் 1931 மலர்ந்தபோது மெய்யப்பன் அதன்பால் ஈடுபாடு கொண்டு சரஸ்வதி ஒளி தயாரிப்பாளர் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கி திரைப்பட தயாரிப்பில் தன் முயற்சியில் அல்லி அர்ஜுனா என்ற இந்து புராண படம் மூலம் தொடங்கினார். அல்லி அர்ஜுனா கல்கத்தாவில் எடுக்கப்பட்டு வெளியான போது பெரும் தோல்வியை தழுவியது. தொடர்ந்து எடுக்கப்பட்ட படம் ரத்னாவளி என்றும் பெயரிடப்பட்டது. இந்த நேரத்தில் ஏ டி கிருஷ்ணசாமி என்ற பட்டதாரி கலைப்பிரியர் ஒரு உதவி இயக்குநராக இந்த குழுவில் இணைந்தார். மெய்யப்பனுடன் 10 இணைந்த இவர் ஏவிஎம்மின் தொடக்க கால படங்களில் வசனம் மற்றும் இயக்குனர் பணிகளை மேற்கொண்டார். தோல்விகளை மெய்யப்பன் சிறிது காலம் தளர செய்தன. பெங்களூரை சேர்ந்த திரையரங்கின் உரிமையாளர் ஜெயந்திலால் என்பருடன் இணைந்து பிரகதி பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அதிர்ஷ்ட தேவதை இவர் வழியில் வந்தால். நந்தகுமார் என்ற மராத்தி படத்தை தமிழில் பிரகதி தயாரிப்பில் எடுத்தார். இந்த படத்தின் மூலம் டி ஆர் மகாலிங்கம் அறிமுகமானது ஒரு சிறப்பு. இந்த படத்தின் மூலம் முதலில் பின்னணி பாடல் பாடுவது முயற்சிக்கப்பட்டு லலிதா வெங்கட்ராமன் என்ற பெண் கதாநாயகி தேவகிக்காக பாடியது திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல் எனலாம். இவருடைய வெற்றிகள். மெய்யப்பன் அவர்கள் 1940 தயாரித்த பூ கைலாஸ் என்ற புராண படம் வரலாற்று சாதனை படைத்தது. தெலுங்கு முன்னணி நடிகர்களுடன் தெலுங்கு மொழியில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை மும்பையில் பயிற்சி பெற்ற சுந்தர்லால் நட்கர்ணி என்ற மங்களூர்காரர் இயக்கினார். இப்படம் ஒரு இமாலய வெற்றி படமானது. மெய்யப்பன் அவர்கள் 1941 ஒட்டை கண்ணரான ராமச்சந்திரன், காளி, என் ரத்தினம் மற்றும் சாரங்கப்பாணி கூட்டணியில் தயாரித்த சபாபதி என்ற நகைச்சுவை படம் மிகப்பெரிய வெற்றி படமானது.
தொடர்ந்து வந்த வெட்டி படங்கள் என் மனைவி, ஹரிச்சந்திரா, ஸ்ரீவள்ளி என்பதாகும். பயமா? மனதில் பயம் இருந்தால் மந்திரம் பலிக்காது, பயப்படாமல் வா. எங்கோ நடந்த உலகப்போர் சென்னையில் மிகுந்த சிரமமாக உணரப்பட்டது. மேலும் சப்பானியர்களின் அணுகுண்டு மிரட்டல் சென்னையை கலக்கியது. மெய்யப்பன் தன்னுடைய நிறுவனத்தை காரைக்குடி நகருக்கு வெளியே உள்ள ஒரு நாடக கொட்டகைக்கு மாற்றினார். வாடகைக்கு எடுக்கப்பட்ட திறந்தவெளி மைதானம் ஒரு சுடியாவாக உருவெடுத்தது. 1947 வந்த நாம் இருவர், 1954 வந்த அந்த நாள் போன்ற படங்களும் வெற்றி படங்களாகும். உனக்கு நினைவிருக்கிறதா, ஒரு நாள் கடற்கரையில் மயக்கம் தரும் மாலை வேளையில் நீ சொன்னாயே, ராஜன் இன்பத்தின் எல்லையை நான் அடைந்து விட்டேன், அடுத்த நிமிஷம் என்ன துன்பம் வருமோ, இந்த நிலையில் இப்படியே இறந்து விட்டான் என்று சொன்ன நீயா என்னை சொல்லப் போகிறாய்? மெய்யப்பன் அவர்கள் 1979 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 நாள் மறைந்தார். அவருடைய இறப்புக்கு பின் அவருடைய மகன்கள் நிர்வாகத்தை ஏற்றனர். ஏவிஎம்மின் சகாப்தம் தொடர்ந்தது.